13 is equal to minus 20. Minus x minus is equal to minus 20 plus 17. Minus x minus 3, x is equal to 3. T5 minus T4 is equal to T4 minus T3. Z minus 24 is equal to 24 minus 5. Z is equal to 24 minus 17 plus 24. Z is equal to 31. So we have found answer 3. Now we have to Row. How many seats are there in the last row? First, understand the question. In a theater, there are 20 seats in the front row. This is front row. There are 20 seats. How many rows are there? 30 rows are there. 30 rows are there. There are over seat additional 2 seats. First seat is 20. அடிஷனலாக டூ டூ சீட் அப்படிங்கிறப்ப என்ன வரும் இங்கே 22 அப்புறம் 20 அப்படியே 22 ஆட் பண்ணிகிட்டே போகணும் என்ன ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரோ 20 தேர் ஆர் 30 ரோஸ் அப்போ இந்த 30 தான் நான் என்ன கரெக்டாக மற்ற 30 ரோஸ் இருக்கனால அது என்ன ஸோ 2 அடிஷனல் சீட்டுன்னா அதுதான் காமன் டிஃப்ரென்ஸ் ஒவ்வொன்றி 2 அப்படின்னப்ப காமன் டிஃப்ரென்ஸ் வந்து டி ஈக்குவல் டு 2. ஸோ ஏ அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஃபஸ்ட் ரோல் இருக்கக்கூடிய சேர்ஸ், என் அப்படிங்கிறது மொத்தம் 30 ரோல்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஸோ வி சப்ஸ்டிட் பண்ணம வந்து 30th ரோவில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ டி 30 ஃபார்ம்ல என்ன, ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. For n you are substituting 30, so a plus 30, simplify and get 68. So what is in the question? How many seats are there in the last row? So there are 68 seats in the last row, correct? Then the needs will ask the last row. The sum of the 3 terms in AP is 27. Product is 288 terms. 3 terms. Find 3 terms in AP. Very important question. 3 terms in AP. A minus D, A plus D, wrong of it to 288. A square minus D square, A is equal to 288. A square minus D square, A is equal to 288. Because formula is A plus D, A minus P, yeah. Sum is equal to 27. A minus D plus A plus D is equal to 27. A plus D is equal to 27. 3A is equal to 27. A is equal to 27 by 3. A is equal to 9. Substituting. You stop when you answer the question. Substituting. And then substituting. A square minus D square, A is equal to 288. A square minus D square, 9 is equal to 288. A 81 minus D square is equal to 288 by 9. 81 minus D square is equal to 32. இதுல சிம்பிளிஃபை பண்றது மட்டும் சொல்லிடலாம் சார்.
So D equal to D square 14 D equal to plus or minus 7. And A already we know. So நம்ம வந்து ரெண்டு வேட் எழுதணும், ஒன்று ஏ நைன் அப்புறம் பிளஸ் செவன், ஏ நைன் மைனஸ் செவன். Therefore the three terms are this one. அப்போ ரிவர்ஸ் அப்படி எழுதிடுறேன். Understood? டுவெல்த் நான் சொல்கிறேன். The ratio of the sixth and eighth term of an AP is 7:9. So sixth term அப்படின்னா T6. எய்த் டேர்ம் அப்படின்னா T8. அதனுடைய ரேஷியோ அப்படின்னா T6:T8 ஈக்குவல் டு 7:9, கரெக்ட். தென் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் நைன்த் டேர்ம் அண்ட் நைன்த் டேர்ம். ஸோ T9 T13 ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்கணும், T9:T13. ஸோ ரேஷியோ அப்படின்னா எப்படியும் எழுதலாம், இப்படி டிவைடுன்னு எழுதலாம், நமக்கு இதுதான் கன்வீனியன்ட்டு. So you substitute the formula, apply the number, equal to 7:9. Now cross multiply. இப்படி தான் அந்த ஸ்டெப்பை சொல்லணும். கிராஸ் மல்டிப்ளை தென் டேக் 9 இன்சைட், அப்படி சொல்லணும். டேக் 9 இன்சைட், டேக் 7 இன்சைட். ஃபார் ஈச் டேர்ம் யூ ஆர் டேக்கிங், அந்த அந்த நீயாவே தேக்கிக்கணும். யூ ஆர் த டீச்சர் அப்படின்னு நினச்சிட்டு சொன்னீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அண்ட் பிரிங் ஏ ஒன் சைட் அண்ட் டி அனதர் சைட். ஸோ வி ஆர் கெட்டிங் ஏ வேல்யூ 2D. ஸோ வி நோ த ஏ வேல்யூ. ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் நைன்த் டேர்ம் ஈஸ் டு 13th டேர்ம், தட் இஸ் T9 பை T13, ஏ பிளஸ் 10-1, 13-1. ஸோ இந்த ஏக்கு யூ ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் திஸ் 2D வந்து சப்ஸ்டிட் பண்ணினா when you simplify you are getting 5:7. Thanks. Then next 9:15 now. 9:12.